இன்று நம்ம கோல்டன் ட்ராக்ல பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ டீ எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆவாரம் பூ டீ, அதாவது இந்த ஆவாரம் பூ டீ வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆவாரம் பூவை பற்றி நம்ம இதுக்கு முன்னால் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு மேலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் யார் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது பேருக்கு பார்த்திங்களா, இது வந்து ஆவாரம் பூ. இந்த பூ வந்து மஞ்சள் கலராக இருக்கும். இது வந்து அந்த மொட்டு இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் அனைத்துமே நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இலையை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இதை வந்து நீங்கள் நல்லா சுத்தம் செஞ்சு கிளியர் பண்ணி ஒரு கொஞ்சம் பூ வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆவாரம் பூவை கொஞ்சம் பூ எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிக்கணும். தண்ணீர் ஊற்றி அதை வந்து நம்ம வந்து சூடு பண்ணணும். நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணத்தில் நம்ம போட்டிருக்கோம் ஒரு டம்ளர் ஆவாரம் பூ டீ செய்கிறதுக்கு. இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆவாரம் பூ வந்து நீங்கள் சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடணும். பார்க்கலாம், இந்த ஆவாரம் பூவை இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் பொறிச்சு அடுப்பில் ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். இப்போ வந்து இது கொதிக்க போகுது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆவாரம் பூ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை கொதிக்க விட்டு சுண்ட வற்ற விடுங்க. ஓரளவுக்கு அந்த தண்ணி ஒரு 1/4 டம்ளர் வற்றி 1/4 டம்ளருக்கு ரேஞ்சுக்கு வந்துடும். அது வரைக்கும் இந்த ஆவாரம் பூ வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூ வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி வற்றிச்சு லேசாக லைட்டாக கொஞ்சமாக ஒரு எல்லோ கலர் வந்து அதில் வந்து தெரியும். அந்த ஆவாரம் பூவில் அந்த மாதிரி அது வரணும். அந்த அளவுக்கு நல்லா அது கொதிக்க வர வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும். நல்லா கொதிச்சிடுச்சு, கொதித்து நன்கு கலர் மாறிவிட்டது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா இருத்துடலாம். இந்த தண்ணியை இருத்து வடிகட்டி விடணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஆவாரம் பூட்டி இது வந்து கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும். நம்ம வந்து 1 கப்பு ஊற்றணும். இப்போ வந்து அது வந்து 1/2 கப் தண்ணி தான் இருக்குது. இந்த மாதிரி இதை நல்லா வந்து கொதிக்க வச்சு இந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தோர்ப்பு தன்மை உடையது. உங்களுக்கு தேவை இருந்தால் இதில் வந்து நீங்கள் சீனி போடக்கூடாது. நாட்டு சர்க்கரை இல்லை பனை வெல்லம் பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போடாதீங்க. இது வந்து தோர்ப்பு தன்மை உடையது. இது வந்து சுகர் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டாங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும். அதோடய அளவு விட்டு அதிகமாக போகாது. அதிகபட்சம் இதில் வந்து நீங்கள் வந்து சர்க்கரை சுகர்லாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு பேருக்காக வேணால் போட்டுக்கோங்க, இல்லைனா போடாதீங்க. வெறுமனே சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். இதில் இது போக இது வந்து கணையத்தை வந்து நல்லா பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. இதனால் இது வந்து கணையத்தை பாதுகாக்கிறதுனால கணையத்துலேருந்து சுரக்கக்கூடிய சுரப்புகள் வந்து சரியாக சுரக்கும். அதனால் நமக்கு வந்து உடம்பில் வந்து செரிமானம் நன்றாக ஆகும். செரிமானம் ஆனது அப்படின்னா நமக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி வந்து வராது. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து சர்க்கரை வியாதி இருக்கவங்க சாப்பிட்லாம். அது போக சும்மா சாதாரணமாக நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப நாள் நீண்ட நாளைக்கு வந்து வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதை வந்து நீங்கள் தவறாமல் சாப்பிடுங்க. ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு தேநீர் டீ வந்து உங்களுக்கு வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து சாப்பிடுங்க. இது போல் இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட என்றைக்கும் இணைஞ்சிருங்க. சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும். கீழே எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் நம்ம வந்து அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் கோல்டன் டாக்ல இருந்து விடைபெற்று சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.